எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லைங்கிறது இல்லை. ஏன்னா உங்க எல்லாருடைய பிரார்த்தனை நல்ல எண்ணங்கள்னால நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன சாதிச்சிருக்கேன், எத்தனை படம் நடிச்சிருக்கேன், எத்தனை படம் சில்வர் ஜூப்ளி, எத்தனை புது ப்ரொடியூசர், எத்தனை டைரக்டருங்கிறத விட உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிற இடத்துல எனக்கு சாபி முறை சோறு போடுவாங்க. ஏன்னா அதான் எனக்கு பேங்க் பேலன்ஸ். அவங்க தான் அவங்களோட பிரார்த்தனைகள் ஆகட்டும், அவங்க எப்பவுமே நீங்க திருப்பி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை ஊட்டுறது அவங்க தான், நீங்க தான். இந்த நன்றியை நான் வந்து 2020 ஒரு நல்ல படத்துல கொடுத்து தான் பேசணும்னு இருந்தேன். ஆனா திரு கருணாகரன் அவர்கள் என்ன விடவேல துரத்தி துரத்தி இது ஒரு டேட்டை வாங்கி இப்படி பண்ணிட்டாரு. எனவே அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். பொதுவாக இந்த ஒரு மேடையில் நான் பேச வேண்டிய ஒரு ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, என்னோட கடமை என்னென்னா, நான் எப்பவுமே என்னோட தயாரிப்பாளர்கள் என்னோட முதலாளின்னு சொல்லுவேன், அவங்களுக்கும் டைரக்டர் டீமுக்கு தான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களோட முயற்சி, டைரக்டர்கள் கொடுக்குற நல்ல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்தில் தான் நான் நல்லா ஜெயிச்சேன்னுட்டு. ஆனால் டைரக்டர் டீம் என்னும்போது இந்த டெக்னீஷியன்ஸும் மியூசிக் டைரக்டரும் எடிட்டரு கதை வசனக்கர்த்தா எல்லோரும் இருப்பாங்கங்கிறது வேறு. இவனுக்கு எல்லாம் நன்றி சொல்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பின்னுட்டேன், இவன் இருக்கான், இவன் இவனை நான் வந்து குழந்தை வேலைன்னு இவன் உண்மையான பேர். எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து இவன் தான் என்னோட அசிஸ்டண்ட். என் பொண்டாட்டி பொறாமைப்படுற ஒரே வாரல் இவன் தான். ஏன்னா நான் என்ன எப்படி நின்னா எப்படி ஒரு என்னோட அசைவுகள் முதல் கொண்டு இவனுக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு 20-22 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைப்பேன். நான் உழைக்கிறது பெரிய விஷயமும் இல்லை. இவன் ஒரு நாளைக்கு ஒரு 35 மணி நேரம் என்னோட உழைப்பான். அப்படி ஒரு என்னை பாதுகாப்பாக இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தோம் வளர்ந்தோம், அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ராஜேந்திரன் என்னுடைய நண்பன் கஸ்டமர், அவனையும் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் கண்டிப்பாக கூப்பிடுறேன். அவன் எனக்கு கஸ்டமர் பர்சனலாக, என்னோடய படங்களில் காஸ்ட்யூம் எவ்வளோ பாப்புலர்ன்றதுக்கு அவன் தான் காரணம். அவன் வந்து எக்ஸ்ட்ராடினரி டிசைனர். அவர் வந்து இது வரைக்கும் நடிகர் இப்போ இருக்கிற இளைய தளபதி விஜய்க்கும் அவர் தான் காஸ்டியூமர்ன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த பெருமை சேர வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் என்ன படங்கள் பார்த்தா இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமர் வேணும்னு கூப்பிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமர். அவன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அடுத்ததுக்கு வருவார். அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு வந்தார். என்னை கூட்டிகிட்டு வரும்போது ஊட்டியில் இவ்வளோ தான் இருக்காங்க, மிரர் எடுத்த போது இப்படி நிற்பான், அந்த அளவுக்கு இருப்பான். ஆனால் அவனோட உழைப்பு ஒரு 24 hours என் மேலே இருக்கும், என்னை நோக்கி இருக்கும், என்னை சுற்றும் இருக்கும் தவிர வேறு எந்த ஒரு எண்ணத்துலையும் வாழ்ந்ததில்லை அவன். அதுக்காகத்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. அப்புறமா நம்ம ஜெராட், இந்த சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வந்த, கூட்டிகிட்டு வந்த, உங்களை எல்லாரையும் ஒன்றாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஜெராடுக்கு ஆகட்டும், ரமேஷ்குமார் சாமி அவர்களாகட்டும், கருணாகரன் அவர்களாகட்டும், இவர் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏன்னா நான் பொதுவாக ஒரு படம் கொடுத்துட்டு மீட் பண்ண, ஏன்னா உங்கள் பிரார்த்தனைக்கு நான் திருப்பி நன்றி சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கன்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு படமாக பண்ணணும்னு தான் இவ்வளோ டிலே. வேறு ஒன்றுமே இல்லை. மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் வருது, ஸ்கிரிப்ட் அவங்க நல்லா இருக்காது, இங்கே ஒத்துக்கிட்டோம் இங்கே இங்கே ஒத்துக்கிட்டோம் அவங்க சிங்க் ஆக மாட்டேங்கிறது. ஸோ அதனால் நான் பண்ணாமல் இருக்கேன். இப்போ கடவுள் புண்ணியத்துலேயும் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துலேயும் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு, அது கண்டிப்பாக 2020 பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் எப்பவும் போல இந்த படத்துக்கு இனிமேல் எனக்கும் என் குடும்பத்திற்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் அப்போது சொன்ன மாதிரி இந்த ஒரு வார்த்தை ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, அடிக்கடிக்கு என்னை பெற்றவங்களோட என்னை ஃப்ரெண்ட்ஸை விட
ரசிகர்களாகிய நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உண்மையாகவே இப்படி வரைக்கும் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆவாங்கன்னா, ஒரு படங்கள் வெற்றி தோல்வி அடையும் போது கூட இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, இந்த ஒரு சொத்து பிரியர் மாதிரி அதெல்லாம் இருக்கும். பட் டெஃபினட்டாக இங்கே மட்டும் இல்லை, நான் இப்போ தான் சமீபத்தில் யூரோப் டூர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்கேயும் பார்த்தா எல்லோரும் நான் இருக்கேனால எல்லா வேலைகளும் விட்டு, இப்போ எனக்கு தெரியும் நீங்களெல்லாம் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, எவ்வளோ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வேலை போயிட்டுருக்கீங்க, ஃபேமிலி இருக்கும், பசங்க இருக்காங்க, எல்லா விஷயங்களும் விட்டு வருதுங்கிறது இன்றைக்கி நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம், சாத்தியமில்லாத வார்த்தை. ஆனால் அவங்களும் அங்கேயும் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நான் இருக்கேங்கிறக்காக வந்துட்டு பார்த்து போவாங்க. போகும்போது இது தான் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் மறுபடியும் நடிப்பீங்க, நாங்கள் இந்த படத்தை பார்த்தே தீர்வோம் தான் சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒன்று தான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயம். அது கண்டிப்பாக இந்த 2020 நிறைவேற்றியே தீருவேன். தேங்க்யூ.